नमस्कार भगवद्गीता चैप्टर 5 कर्म सन्यास योग नालावद श्लोक मुदल श्लोक अर्जुन वह के ना वो कर्म सन्यासम फालो पड़नुमा कर्म योगते फालो पड़नुमा अब चलो भगवान वह रेडाव श्लोक बदल चल इतने नालावद श्लोक मूणा श्लोक कर्मयोग पी चल विरपा कर्मयोगी अभी वो वो कर्म सन्यास फालो पड़े अंगे पड़िटर आना अंद ड्यूवालिटी वो मेल अंद कर्मयोगिया मुड़म विरपाम अट इतिया अगर इग्चि अमेमें बाधर पड़ा रईसिंग अबव आल दट அதனால கர்மயோகி சந்நியாசம் வந்து எல்லாத்தையும் துறந்துட்டு போறான். ஆனால் கர்மயோகி வந்து ஒரு ரெகுலர் லைஃப்ல ஒரு நார்மல் லைஃப்ல இருந்துட்டு எப்படி வந்து இந்த டியூவாலிட்டிக்கும் மேல தன்னை எடுத்துட்டு வரான் அப்படின்றத வந்து பகவான் சொல்றார். இப்ப நாலாவது ஸ்லோகம் இந்த நாலாவது ஸ்லோகத்தையும் அதையே தான் சொல்றார். மேல்கூறிய சந்நியாசமும் கர்மயோகமும் வெவ்வேறு பயன் தரக்கூடியவை என்று அறியாதவர்கள் கூறுகிறார்கள். அதாவது கிளாரிட்டி கொடுக்கிறார் இவர். கர்மயோகம் கர்ம சந்நியாசம் இதெல்லாம் வந்து இதோட அர்த்தம் தெரியாதவா, இதை பற்றியே தெரியாதவா தான் சொல்கிறா இது ரெண்டுமே வேற வேறன்னு. ஆனால் அறிஞர்கள் அப்படி சொல்வத வைஸ் பீப்புள் வந்து அது மாதிரி சொல்கிறதே இல்லை. இது ரெண்டும் வேற வேறன்ட்டு சொல்லலை. ஏன்னா அர்ஜுனனுக்கு அந்த டவுட் வந்தனால் அவர் சொல்கிறார் இது ரெண்டும் வேற வேற இல்லை, அறிஞர்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவற்றில் ஒன்றையாவது உறுதியாக பற்றி கொண்டுள்ள மனிதன் இரண்டினுடைய பயனான பரமாத்மாவை அடைகிறான். அதாவது பாத்து தான் வேற, ஆனால் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒன்று தான். எல் நம்ம இந்த வழிகள் ஃபாலோ பண்ண ரெண்டு வழியிலுமே நம்ம பரமாத்மாவை உணரணும், பரமாத்மாவை அடையணும், மோட்சத்தை அடையணும், அதுதான் நம்மளுடைய கோல். ஆனால் இந்த கர்ம யோகியாக இருக்கலாம் இல்லைன்னா சன்னியாசியாக இருக்கலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறார், இது ரெண்டுத்திலையுமே நீ வந்து அடைய போகிற பலன் ஒன்று இதை வந்து இந்த இனி கர்மயோகியாக இருக்கச்சே எப்படி ஞானத்தை ஃபாலோ பண்ணித்தான் கர்மயோகியாக இருக்க, ஆனாலும் இது ரெண்டும் எப்படி வந்து தனித்தனின்னு சொல்கிறா, இல்லை தனித்தனி கிடையாது ரெண்டுமே வந்து ஒன்று தான், அறிஞர்கள் வந்து அது மாதிரி சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். சந்தத்தில் அவர் சொல்லும்போது இந்த சாங்கிய யோகம்னு ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு வார்த்தையே, ஸோ அந்த சாங்கிய யோகம் அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போது அது வந்து கர்ம சந்நியாசத்தை அசோசியேட் பண்ண வார்த்தை அது. ஸோ அந்த ரெனன்சியேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நம்ம கர்மங்கள் எல்லாத்தையுமே ஒரு தியாகம் பண்ண பதா சார் தியாகமாக பண்ணுறது இல்லைன்னா நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் எப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த நெருப்பில் இடுறது ஒன்னொன்னையும் அந்த தியாகமாக பண்ணும் பொழுது எதை எதை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் தியாகம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே ரெனன்சியேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அப்போ அப்படி பண்ணும்போது ஏன்னா எல்லாத்தையுமே நீ வந்து ஒரு யக்ஞ பாவத்தோடு பண்ணுன்னு தான் சொல்கிறார். அப்போ யக்ஞ பாவத்தோடு பண்ணும்போது எப்படி நம்ம நெருப்பில் ஒன்றுனா போடுறோம் அந்த யாகம் பண்ணும்போது அது இன்னொன்று பெறறோம். அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ ரெனன்சியேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸே எப்படி கர்ம சன்னியாசத்தில் பண்ணுற சாங்கியான்றது வார்த்தை சாங்கியோ அப்படின்றத ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லிடுறார் நீ கர்ம சந்நியாச அதை பற்றி சொல்லிட்டு ரெனன்சியேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அதாவது நான் வந்து எல்லா கர்மத்தையும் துறக்கிறேன் அப்படின்னப்போ அங்கேயே வந்து நீ டிவைன் நாலேஜ் அவ்வளோ தான் பண்ணுற. ஸோ அந்த கர்மத்தை துறக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லும்போது என்ன அந்த என்ன பாவத்தை துறக்கிறேன்னா கர்மத்தை துறக்கும்போது அதாவது அது என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கர்மம் பண்ணுறேன் ஆனால் நான் என்ற எண்ணத்தை துறக்கிறேன். ஸோ ஞானியும் அதை தான் பண்ணுற. ஞானி வந்து தான் தனக்குன்றதை இல்லாமல் அதோட பலன் கருதாமல் அதில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் பிறகு இதெல்லாம் வரணும்னு பண்ணுறா ஆனால் அவளும் கர்மம் பண்ணின்னு இருக்கான். ஸோ அந்த கர்மம் வந்து அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டிவைன் நாலேஜ் அந்த ஞானத்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை தான் வந்து அவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அந்த சாங்கியான்றது சாங்கியா சந்நியாசம் அந்த சந்நியாசமும் கர்மயோகமும் எப்படி வேறு வேறு பயன் தரப்படும் என்று அறியாதவர் சொல் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கும் டிவைன் நாலேஜ் வேணும். அந்த நீ வந்து கர்மயோகம் பண்ணும்போதும் கர்மயோகியா பண்ணும்போது அதோட அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ற. சோ அந்த அதே ஞானத்தை தான் இங்க யூஸ் பண்ற.
அதே ஞானத்தை யூஸ் பண்ணி நீ வந்து ஒரு ரெகுலரா ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு இங்க பண்ற அங்க வந்து அதெல்லாம் துறந்துட்டு போற அதுதான் வித்தியாசம் ஆனா பலன் வந்து ஒண்ணுதான் அப்படினு சொல்லி சொல்ற அதனால இது வந்து வேற வேற கிடையாது அப்படினு சொல்றோம் அதாவது இங்க சொல்லும்போது ரெண்டு வைராக்கியத்தை பத்தி சொல்றா பல்பு வைராக்கியம் யுக்த வைராக்கியம்ன்றா இந்த பல்பு வைராக்கியம்னா சில பேர் என்ன பண்ணாலும் அந்த வேர்ல்டு வந்து ஐயோ ரொம்ப அது வரும் கம்பசமாக இருக்குது அதாவது கஷ்டமாக இருக்குது இது அதாவது தன்னுடைய அந்த கஷ்டங்கள்லேருந்து தன்னை வந்து விடுவிச்சுக்கிறதுக்காக அவா பண்ணுறது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேணாம் எனக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் எனக்கு வேணாம் நான் ஏன் இதெல்லாம் கஷ்டப்படணும் நான் ஏன் இதெல்லாம் வந்து இதில் வந்து முழுகி இருக்கணும் அப்படின்னு அவள் என்ன பண்ணுறா அந்த துறவரம் எடுத்துக்கிறான் அந்த துறவரம் எடுக்கும்போது அவள் எதை வச்சு எடுக்கிறான்னா ஐயோ அந்த லைஃப் வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இதெல்லாம் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறா துறவரத்தை அப்போ அவள் எடுக்கும்போது அவள் வந்து ஒரு எஸ்கேப்பிஸ்டாக தான் போகிறாள் இதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும் அவள் வந்து ஒரு மீதி பேருக்காகலாம் பண்ணலை தன்னை காப்பாற்றணும் தான் இதுலேருந்து இவ்வளோ அதுதான் அந்த எஸ்கேப்பிசம்ன்றதுக்கு தான் பதில் சொல்ல வேணாம் அதுக்கு தான் தப்பிச்சா போகிறோம் நான் ஐ எம் நாட் ஆன்சரபிள் ஐ வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறேன் அந்த நோக்கத்தோடு பண்ணுறது ஸோ அவளோட பக்தியுமே ஒரு அன்ஸ்டேபிள் அந்த மனசே அன்ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் அப்பேற்பட்டவாளுக்கு ஸோ அவளை பற்றியும் சொல்கிற அவள் வந்து தன்னோட அந்த பொறுப்புலேருந்து தப்பிச்சுன்னு ஓடுறவாவா அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்படி அப்போ அவள் என்ன பண்ணுவானா அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகும்போது கூட ஏதாவது கஷ்டம் இப்போ ஞானிகள் சாதுக்கள்லாம் இருக்கா சாதுக்கள்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படியே நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த துறந்து போகிறதுன்றதும் ஈஸி கிடையாது ஏன்னா துறந்து போகிறவளோட வாழ்க்கை அப்படி பார்த்தோன்னாக்கா நம்ம ஒரு ஒரு துறவிகளோட இதை பார்க்கணுன்னா அவளை வந்து மூணு பேர் வீட்டில் தான் பிக்சர் எடுக்கணும் ஆறு பேர் வீட்டில் தான் பிக்சர் எடுக்கணும் அன்னைக்கு மட்டும்தான் சாப்பாடு எடுத்து வச்சுக்கணும் அவள் அடுத்த நாளைக்கு அதாவது அந்த ஒரு ஆள் கூட எதிர்க்க ஏழு பேர் அது மாதிரி அவள் கணக்கு இருக்குது ஸோ அந்த இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா வீட்டில் கூட போய் அவள் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் நாளைக்குன்றது சாப்பாடை வச்சக்கூடாது அவள் எப்படி வந்து கூரத்தாழ்வார்லாம் அவ்வளோ பெரிய ராஜா ராஜா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் எனக்கு வேணாம் அந்த செல்வம் வேணாம் இந்த செல்வம் தானே வரதராஜர் வந்து பெருமாள் வந்து ஓ இவன் பெரிய பணக்காரன் அவரும் தாயாரும் இவரை பற்றி பேசுனதுனால அவருக்கு ஐயோ நம்மளை செல்வத்தை போய் பேசிட்டார் இவர் இவருக்கு இல்லை இவர் தானே எல்லாத்துக்கும் அதிபதி கடைசியில் என் செல்வம் தானே அவர் பேச முடியாது எடுத்தையோ நம்ம பக்தியில் வந்து என்னை பற்றி பேசலை பேசாமல் இருந்துட்டார் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிடுறார் கொடுத்துட்டு ராமானுஜரோட சீடர் ஆகணும் நான் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய மனைவி ஆச்சுன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறார் அத்தனையும் விட்டு கொடுக்குறார் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுறார் கொடுத்துட்டு போனவர் வந்து எப்படி வந்து அந்த வாழ்க்கையை திரும்பியே பார்க்கல அவர் அந்த அந்த தனக்கு இருந்த செல்வம் அதை ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து இந்த பிக்ஷைக்கு போக முடியல அவளாம் பிக்ஷைக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் ஹவுசஸ் வந்து கணக்கு இருக்குது அது மீறி போகக்கூடாது சேர்த்தும் வச்சுக்கூடாது நாளைக்கு இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது இன்றைக்கி சாதமோ இல்லை கிரெயின்ஸ் கிடச்சதா அதை நினச்சிப்போம் நாளைக்கு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது அவள் வந்து அன்னைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கிப்பா அது மட்டும்தான் சாப்பிடுவா அவர் ஒரு சமயத்தில் அப்படி ராஜாவாக இருந்தவர் அவருக்கு ஒன்றுமே கிடையாது சாப்பாடே கிடையாது ஏன்னா அப்போ வந்து மழை காலம் அவரால் பிக்ஷைக்கும் போக முடியல அவர் வந்து சாப்பிடவே இல்லை பட்னியாக இருக்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அவருக்கு வருது ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கணும் அந்த பிக்ஷைக்கு போகாமல் அவர் வந்து அந்த இடத்துல பட்னியாகவே இருக்கார் ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை அந்த பட்னியை அவர் வந்து அவர் வந்து அண்ணா அழுத்துக்கவே இல்லை அவர் வந்து பரவாயில்ல இதுவும் பகவான் இப்படி இருக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் அப்பவும் பகவானை நிந்திக்கிறதோ இல்லை நான் அப்படி ராஜாவாக இருந்தேன் இன்றைக்கி எனக்கு கஷ்டமாக இருக்கு இல்லை எனக்கு வயிற்று வலிக்கிறதோ பசிக்கிறதோ அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலையா ஏன்னா அவள் மனைவி வந்து பரதர்கிட்ட ஸ்ரீ ரங்கநாதர்கிட்ட கேட்குறா ஐயோ இப்போ இந்த மனுஷன் வந்து பட்னியாக இருக்காரே பகவானே உனக்கு வந்து அவருக்கு அப்போ அந்த அமுது படைக்கிற நேரம் அவள் வந்து ஐயோ உனக்கு வந்து எல்லாம் சமர்ப்பிக்கா இவர் ஆனால் இங்கே பசியோடு இருக்காரு இவர் படுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவள் மனசுக்குள்ள தான் நினைக்கிறா அவள் சொல்லக்கூட இல்லை மனசில் நினைக்கிறான் அதுவே வந்து இவருக்கு தெரியும் அதுக்கான பகவான் வந்து பரிசும் கொடுக்குறார் தனக்கு அந்த படைக்கப்பட்ட அந்த அமுதை அந்த கோவில் நிர்வாகி மூலம் இவ வீட்டுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி குரத்தாவ வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறா அப்போ அவர் கேட்குறாரு ஐயோ நீ என்ன பண்ண யார் கேட்டா நான் கேட்கல எப்படி வந்தது அப்படின்னு அப்போ அவ மனைவி சொல்வா இல்லை நான் வந்து கேட்கல பகவானே நான் மனசுக்குள்ளே தான் நினச்சிட்டேன் உங்களை பட்னி போ இப்படி நீங்கள் பட்னியாக இருக்களே பகவானே நீ வந்து உனக்கு இந்த டைமுக்கெல்லாம் இது பண்ணுறா படைக்கிறா அப்படின்னு சொன்னேன் நான் அப்படின்னு அது எப்படி நீ சொல்லுவ அந்த மாதிரி நினைக்கவே கூடாது இந்த வாழ்க்கை எடுத்துகிட்டு அது எப்படி நீ நினைப்பேன் இதையும் நம்ம வந்து பார்க்கணும் இதையும் கடந்து போகணும் அப்படின்ற ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை
அந்த நமக்கு வந்து ஈஸி கிடையாது. அந்த அந்த ஒரு பிக்ஷை எடுத்து நம்ம வந்து அந்த ஒரு சாதுக்கள் வாழ்க்கைன்றது வந்து சாதாரணப்பட்ட வாழ்க்கையில் அது அவ்வளவு கஷ்டம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஃபல்கு வைராகியன்றவா என்ன பண்ணுவான்னா, இந்த ஃபல்குன்றது ஒரு ஆறு, அந்த ஆற்றுல வந்து மேலோட வந்து மணல் மணலாக இருக்கும். அது அப்படி கையை விட்டோ காலை விட்டு போனால் கீழே அப்படி எடுத்துகிட்டு போகும், மேலே வந்து தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியுமா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார் அவர் வந்து அந்த வாழ என்ன பண்ணுவாளாம், தங்களை தப்பிச்சுக்கிறதுக்கு அந்த கஷ்டத்தை தப்பிச்சுக்கிறது நான் எல்லாத்தையும் துறந்துட்டேன்ட்டு போவா. ஆனால் அவள் வந்து உண்மையான அதாவது அவளுக்கு வழியில் கிடைக்கிறதெல்லாம் பகவானுக்கு கொடுக்கலாம் அப்படிலாம் நினைக்க மாட்டாளாம். அந்த மாதிரி பகவான் அவன் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் பார்ப்பா, அவள் வந்து சமயத்துக்கு தங்களை தப்பிச்சுக்க வச்சுக்கிறதுக்காக இந்த வழியை இந்த மார்க்கத்தை எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அவள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அவள் எஸ்கேபிஸ்ட் அப்படின்ற வாழ் அந்த பக்தியுமே நிலையான பக்தி இல்லை, அந்த அன்ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் அப்படின்றார். இப்போ யுக்து அது எடுக்கும்போது அவள் எல்லாமே அவள் வந்து காடோட படைப்பு, எல்லாமே எனர்ஜி ஆஃப் காட் அப்படின்னு பார்ப்பாளாம். ஒன்னொன்னையுமே தங்கக்கிட்ட ஏதாவது சொத்தெல்லாம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறவா, ஏதாவது தங்களுக்கு வழியில் கிடைக்கிறதோ அதாவது அவள் சம்பாதிக்க முடியாது இருந்தாலும் அதையுமே பகவானுக்கு கொடுத்துருவாளாம். அதாவது பகவானுக்கு கைங்கரியமாக பண்ணிடுவா, ஒரு சர்வீஸாக பண்ணுறா. ஸோ அவள் வந்து எப்போவுமே அவள் மனசில் பகவானுக்கு சர்வீஸ் பண்ணணும், அது மட்டும்தான். எது என் கையில் 10 ரூபா கிடைச்சாலும் பகவானுக்கு தான், 100 ரூபா கிடைச்சாலும் பகவானுக்கு தான், அந்த மாதிரி பண்ணுறவாளாம். ஸோ அவள் வந்து அந்த வைராக்கியத்துக்கார அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த துறவரம் அப்படின்னு சொல்லும்போது இதில் ரெண்டு இருக்குது அப்படிங்கிறார். ஸோ அதில் வந்து யார் நிஜம் யார் பொய் அப்படின்றதும் பார்க்குறோம். அதனால் வந்து கர்ம அவர் வந்து இதுக்கெலாம் வந்து எக்ஸ்பிளனேஷன், கர்ம சந்யாசான்றோம், கர்ம சன்னியாசம் இப்படி இருக்குது. கர்மயோகி, கர்மயோகி நீ இது வந்து கவலைப்படுற, நீ இங்கேயும் உன்னோட வேலையை பாரு, நீ யுத்தம் பண்ணு, நீ யுத்தம் பண்ணாலும் வேறு யாருக்கும் எந்த வந்து அதாவது அதனால் அவள் வந்து அவளும் கஷ்டப்பட மாட்டா, உனக்கும் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் யூ ஆர் டூயிங் இட் ஆஸ் அ கர்ம யோகா, நீ வந்து பகவான் பேரில் அது பண்ணுற, நான்ற எண்ணத்தோட பண்ணலை, நீ இதை வந்து சர்வீஸாக தான் பண்ணுற. நீ வந்து இந்த போர் இடுறதே ஒரு சர்வீஸ், சர்வீஸ் டு காட், சர்வீஸ் டு தர்மா பண்ணுற, நீ ஜனங்களை காப்பாற்றுற. அதனால் நீ கர்மயோகிலாம் வந்து ஒரு யுக்த வைராக்கியம் வச்சுருக்கவா, அவளை மாதிரி தான் கர்மயோகி, அப்போ நீ வந்து ஞானி தானே. ஏன்னா ஞான மார்க்கத்தில் இந்த ரெண்டு இருக்குது, நீ வந்து யுக்த வைராக்கியம் ஃபாலோ பண்ணுற வாழோட வகையை சேர்ந்தவன் தான் கர்ம யோகிக்கலாம். அதனால் நீயும் ஒரு ஞானி தான். அப்போ எப்படி வந்து கர்ம சந்யாசமும் கர்மயோகம் தனித்தனின்னு சொல்ல முடியும், சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிற அறிவாளிகள் வந்து அதை மாதிரி சொல்ல மாட்டா. ஏன்னா கர்மயோகி வந்து தன்னை வந்து ஒரு கடவுளோட ஒரு வேலைக்காரனை தான் நினச்சிடறேன், அவனுக்கு தான் சர்வீஸ் பண்ணணும், கடவுள் மட்டும்தான் பகவான் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே என்ஜாய் பண்ணணும். இஸ் ஒன்லி அவர் வந்து பகவான் இஸ் என்ஜாயர், நான் வந்து சர்வெண்ட் பகவானுக்கு அப்படின் தான் இந்த கர்மயோகி நினைப்பான். அவன் வந்து எப்படி இருக்கான்னா, அவன் வந்து மனதளவில் அவன் வந்து உள்ளுக்குள்ளே அவன் வந்து ஒரு சன்னியாசி, கர்ம சன்னியாசி மாதிரி தான் இருக்கான். ஏன்னா மனசுக்குள்ளே ஆசை கிடையாது. எப்படி கர்ம சன்னியாசி எல்லாத்தையும் திறந்து போகிறாரோ அதை மாதிரி தான் அந்த கர்மயோகியும். அவன் மனசுக்குள்ளே எதுவுமே கிடையாது, அவனுக்கு வந்து அட்டாச்மெண்ட் கிடையாது, மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் கிடையாது, அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச்மெண்ட் கிடையாது, அவன் எல்லாத்துமே பகவானாக பார்க்குறான். ஸோ அவனை எக்ஸ்டர்னலி அவனை பார்த்தோன்னாக்கா அவன் இந்த உலகத்தோடு சம்மந்தப்பட்டு இருப்பான். ஆனால் உலகத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்கும் போதும் அவன் டியூட்டி பண்ணுறது ஒரு கர்மயோகி மாதிரி பண்ணுறான். ஸோ அதனால் பகவான் சொல்கிறார், இந்த கர்மயோகிக்கு இவ்வளோ இவ்வளோ ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறார் பகவான். ஸோ இப்போ ஏற்பட்ட கர்மயோகி அவன் ஞானி மாதிரி தான். அதனால் இது ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். இதில் பார்க்கும்போது நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், பிரகலாதர் பார்க்கலாம், துருவாவை பார்க்கலாம், அம்பரீஷ், யுதிஷ்டர் பார்க்கலாம், விபீஷ்ணன், இவெல்லாம் வந்து ராஜாவாக இருக்கா, இவெல்லாம் அந்த அவளுக்கு இல்லாத அந்த பவரும் பொசிஷன் அந்த வெல்த்து எல்லாமே இருந்தது. ஆனால் அதுவும் அவள் அதோட அட்டாச்சாகவே இல்லை, அது எனக்கு பகவான் கொடுத்துருக்கார் ஃபார் டூயிங் சர்வீஸ் டு பீப்புள், அதனால் நான் அது பண்ணுறேன், எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவள் நாட்டையும் ஆனார். அவளுக்கு வந்து அவளுடைய அந்த வேர்ல்ட்லி டியூட்டி அதையும் பண்ணுறா, அதே சமயத்தில் இதோடலாம் அட்டாச்சாக இல்லாமல் அந்த டிவைன் நாலேஜ் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்துடுது. அதாவது அட்டாச்மெண்ட், இந்த தாமரை இலை மேலே தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கா அவள் ரெண்டையுமே, ரெண்டு கர்மாவையும் பண்ணியிருக்கா, அதாவது சோஷியல் டியூட்டியும் பண்ணியிருக்கா, ஆஸ் ராஜாவை பண்ணியிருக்கா. அதே சமயம் அவள் வந்து வைராகியமாக இருந்தாள், அதாவது அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தாள். அடையே என்னோட சொத்து, நான் தான் ராஜா, என்னோடய சிம்மாசனம் அப்படிலாம் இல்லவே இல்லை. அவள் வந்து அந்த அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே எதுக்கு மேலேயும் அவள் ஆசையே படலை.
ஸோ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், அவளும் ஞானிகள் தான், இவா கர்மயோகிகளாக இருந்திருக்கா, ஆனால் ஞானிகளோட அந்த வழியை தான் ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறப்ப, அதனால இவா ரெண்டு பேருமே ஒன்று தான், அது வந்து ரெண்டு பேரை வேற வேறன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதில் வந்து கர்மயோகிகள் எப்படின்னா, அவளை சுற்றியில் அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் சென்சஸ் இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு ராஜானாக்க அங்கே சிம்மாசனம் தான் இருக்கும், அங்கே வந்து அவன் தேரில் தான் போவான், அதெல்லாம் அவனுக்கு அவனுக்குன்னு ஒரு அந்த வழிமுறை, அது ஃபாலோ பண்ணணும் அவன். ஆனால் அவனுக்கு வந்து அதோட அட்டாச்மெண்ட் கிடையாது, அவன் வந்து அதை தேடியும் போக மாட்டான், அதை விட்டு ஓடவும் மாட்டான். ஏன்னா அவன் ராஜா ராஜா சிம்மாசனத்தை தான் உட்காண்டானும், ராஜா ராஜாவுக்கு சில மரியாதைகள் பண்ணித்தான் ஆனும், ராஜா சிலதெல்லாம் ஹோல்டு பண்ணித்தான் ஆனும் பொசிஷனை. ஆனால் அவன் அதை தேடியும் போல, அதை விட்டு ஓடியும் போல அதோடு இருக்கான். ஆனால் அதை தந்து தனக்கு நிரந்தரம் அதோ அது இல்லைன்னா இல்லை அப்படின்னும் இல்லாமல் இருக்கான். அதுதான் அந்த டிட்டாச்மெண்ட். அவனால் அதோட டிட்டாச்சாக இருக்க முடியும். அது எதனால் எப்படி முடியும்னா, அந்த டிவைன் கான்ஷியஸ்னஸ் அவனுக்கு வந்து, அந்த ஞானம், அந்த டிவைன் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து அது அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி இரு டிட்டாச்சர் பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா, கர்மயோகியா நீ இருன்றது இதுதான், அது இருக்கும் என்னை சுற்றிர, ஆனால் அந்த பொசஷனுக்கு நான் அடிமை கிடையாது, நான் டிட்டாச்சாக இருக்கேன் அப்படின்றார். ஸோ இப்படி வந்து அவன் எதிர்க்கே ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஆனால் அந்த மெட்டீரியலோடு அவன் அட்டாச்சாக இல்லாமல் இருக்கான்றது தான் ரொம்ப வசதி அப்படின்னு பகவான் சொல்கிறார். இது வந்து இன்னும் கஷ்டம், இவர் ஞானியாவது ஓடி போயிடுறா அந்த பக்கம் போய்டுறா அது கண் காணாமல், ஆனால் நம்ம இதையே பார்த்துட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து வேண்டான்னு சொல்கிறது எவ்வளோக்கு, ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து ஐஸ்கிரீம் திடீர்னு சாப்பிடாதே அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் ஐஸ்கிரீம் என் கண்ணதிரியே இருக்கும், அப்போ கண்ணதிரியே இருக்க நான் வேண்டாம் சாப்பிடக்கூடாது அந்த வைராகியம் எடுத்துகிட்டு போகிறேனே, அது வந்து பெரிய விஷயம். அப்போ ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வந்து என் எதிர்க்கே இருந்தாலும் நான் சாப்பிடவே மாட்டேன், ஏன்னா எனக்கு அது மேலே ஆசையே கிடையாது. அந்த டிசையர் போயிடுத்துனா நான் வந்து அதை அடையணுன்ற எனக்கு தோணவே தோணாது எண்ணம். ஸோ இதை தான் அவர் சொல்கிறார். ஸோ அந்த வைராகியம் அதுவே அது இருக்குது கர்மயோகிக்கு. அப்போ அவன் கர்ம சன்னியாசி தானே அப்படின்னு சொல்லி பகவான் வந்து, அதனால தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் வந்து இந்த கர்மயோகி பார்க்கறது எல்லாமே பகவான், எல்லாம் அவனுக்கு பகவானாகவே தெரியுது. அதனால தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கர்ம சன்னியாசி அண்ட் கர்ம யோகா அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் மூலம் சொல்கிறார். ஸோ இது ரெண்டுமே இதில் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணாலும் ரெண்டுத்துக்கான ரிசல்ட் எதுவோ அதுதான் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்கிறார் பகவான். அதனால் அர்ஜுனன் சொல்கிற, நீ வந்து கர்ம சன்னியாசம் தான் பண்ணணும் இல்லை, நீ கர்மயோகியாக உன்னுடைய வேலையை இப்போ பாரு, நீ வந்து போர் புரிய அதுதான் உன்னோட, இப்போ நீ கர்மயோகியாக பண்ண போகிற, அதுதான் உன்னோட அந்த ஞானத்தை வச்சு தான் பண்ணுற, லைக் ஞானி யூ ஆர் டேக்கிங் அப் தட் டிவைன் நாலேஜ், அதை வச்சுன்னு நீ பண்ணும்போது யூ ஆர் நாட் கெட்டிங் அட்டாச் டு எனி திங். நீ வந்து நாளைக்கு நான் ராஜாவை போகிறேன், இவ்வளோ பெரிய கிங்டம் எனக்கு வரப்போது, நான் அவ்வளோ பெரிய ராஜ்யம் ஆள போகிறேன் அப்படி இல்லாமல் நினச்சி பண்ணுறேன் இல்லையே, உன்னோடைய மோட்டிவ் என்ன, அதர்மத்தை அழிக்கணும் அது தானே, அதை வச்சுன்னு நீ பண்ணுற. அப்போ எப்படி வந்து நீ ஒரு செல்ஃபிஷாகவே பண்ணலையா, அதனால் நீயுமே ஞானி தான் அப்படின்னு சொல்லி, அதனால தான் சொல்கிறேன் இது ரெண்டுமே தனித்தனி கிடையாது, அறிஞர்கள் அப்படி சொல்வதில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார். இப்போ அடுத்த ஸ்லோகம், இப்போ அஞ்சாவது ஸ்லோகம். ஸோ அஞ்சாவது ஸ்லோகத்தில் அவர் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஞான யோகிகளால் எந்த பரமபதம் அடையப்படுகிறதோ அதுவே கர்மயோகிகளாலும் அடையப்படுகிறது. ஸோ எல்லா பேருமே வந்து அவளோட அவள் எதுக்காக இதை பண்ணுறா அப்படின்னா, பரமபதம் மோட்சம் பகவான் அடையணும் அதுதான். ஞானி என்ன சொல்கிறாரோ அதுதான், அதாவது ஞான மார்க்கத்தில் எப்படி பண்ணுறாளோ அதை தான் கர்மயோகத்தில் போகிறவாளும் பண்ண போகிறான். இதை ரெண்டும் வேறு பாதைகள் தான் வேறு, அதுவே கர்மயோகியாலும் அடையப்படுகிறது அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஆகவே எவன் ஒருவன் ஞான யோகம் கர்மயோகம் இரண்டும் ஒரே பயனை கொடுக்கக்கூடிய ஒன்றென காண்கிறானோ அவனே உண்மையை காண்கிறான். ஸோ இதை நீ புரிஞ்சுக்கோ, இது ரெண்டும் வந்து நான் சொல்லி கொடுத்தேன் இதை ரெண்டையுமே. அது கர்மயோகம் வந்து யார் யாருக்கு சூட்டாகிறதோ அவள் அதை ஃபாலோ பண்ணிட்டோம். ஞான மார்க்கம் அது கொஞ்சம் கஷ்டம், அது எல்லாராலையும் முடியாது அது, ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக நீ வந்து எடுத்த உடனே உன்னை வந்து டிட்டாச்சாக ஆகிக்கணும். இங்கே வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று கிராஜுவலாக போயின்னு இருக்க, அதனால் நீ வந்து கிராஜுவலாக எடுப்பேன், எடுத்த உடனே நான் வந்து கைஸ் வேணாம் ஃபஸ்ட் டேவே எடுத்து வைக்கிறத விட எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே நம்ம விடுபட்டு எப்படி போகிறது, அது வந்து சுபாவமாகி சில பேருக்கு அந்த வைராகியம் இருக்கும், அவள் வந்து டக்குன்னு அதை விட்டுட்டு வெளியில் போவாள். ஸோ அது அதனால தான் அவர் சொல்கிறேன், நான் வந்து ரெண்டுமே அவளுக்கு ஏற்ற மாதிரி, அவள் சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வைராகியத்தை எப்படி வைராகியம் இருக்கோ அதுக்கேற்றாம தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து என்ன பயனோ அது சேம் தான், அந்த உண்மை யாருக்கு தெரியறதோ அவன் வந்து இது ரெண்டையுமே ஒன்றா தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி இப்போ அர்ஜுனனுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறார். ஸோ இந்த தான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அப்படின்றது போது என்ன, அந்த மைண்ட் அந்த நம்ம வந்து ஒரு
ஆன்மீகத்தில் போகிறோம் அப்படின்னாலே நான் எனக்கு பகவான் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நான் ஆன்மீகத்தில் போவேன். ஸோ என்னோடய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறேன், மைண்ட்குள்ளே இருக்குது, நான் பகவானை நம்புகிறேன், நான் என்னோடய ஸ்கிரிப்சரை நம்புகிறேன், நான் அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஐ எம் ப்ரிப்பேரிங் மை மைண்ட். ஸோ அதுவே வந்து ஒரு அந்த பகவான்ற இதுவே இல்லாமல் இருக்கிறவங்கிட்ட போய் நாத்திகன் கிட்ட போய் நான் பேசினேன்னா பிரயோஜனமே கிடையாது, அவனை நான் கன்வின்ஸ் பண்ண முடியும், பட் அவன் மாட்டே மாட்டேன்னு சும்மா முரண்டு பிடிப்பாமா இல்லைன்னு. அப்போ எதுக்கு நான் போய் அவங்ககிட்ட போய் பேசுவானே, என்னுடைய அது வந்து நம்பிக்கை இருக்கிறோட பேசும்போது அவள் வந்து அது புரிஞ்சுப்பா, இவன் புரிஞ்சுக்க போகிறதில்ல, அவள் புரிஞ்சுக்க அதுதான் சொல்கிறார். அந்த இன்டென்ஷன் ஆஃப் மைண்ட் வந்து தான் இங்கே. ஸோ எப்படி என்னோடய மனம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், மனசில் நான் இந்த எண்ணத்தை போட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் மைண்ட் வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தாலும் வேறவர் ஐயம் நான் வந்து இங்கே இருக்கேன், ஏதாவது நம்மளோட சுற்று என்வாயரன்மெண்ட் சொல்கிறேன், எங்கே இருந்தாலுமே நான் வந்து அதை ஒரு காரணமாக காட்ட முடியாது. நான் எங்கே இருந்தாலும் என்னோடய பக்தியோடு இருக்க முடியும், நான் யாரோடு இருந்தாலும் என்னோடய பக்தியோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நான் அந்த கான்ஷியஸ்னஸ் எனக்கு இருக்கணும், அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து எப்போவுமே என்னால் நிறுத்த முடியும், ஏன்னா என்னோட மைண்டில் நான் அதை தான் நிறுத்தி வச்சுருக்கேன். ஆனால் நான் எங்கள் என்னோட சுற்றி நாத்திகவாதிகள் இருந்தாலும் என்னால் வந்து பகவானை வந்து சேவிக்க முடியும், நான் வந்து என்னால் நாலு பேர் நடுவில் வந்து பகவானை பற்றி பேச முடியும், அவள் அதை கண்டம் பண்ணாலும் இல்லை வேறு எப்படியானா இருக்கலாம் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்தாலும் நான் வந்து ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்குது, எனக்கு வந்து என் மைண்டில் வந்து பகவான் நிறுத்திருக்கேன், எனக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் ஐ எம் ஆல்வேஸ் அதனோட அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் முக்கியம். நானே வந்து கொஞ்சம் ரெண்டு கட்டான ஒரு நான் கன்வின்ஸ்ட் இல்லாமல் இருந்தேன்னா யாராவது என்னை மாற்றினா நான் மாறிடுவேன், அவளோட போயிடுவேன், அவள் பக்கம் போயிடுவேன், அப்போ இப்படி தான் நடக்கும். அந்த வீக் மைண்டடாக இருக்குவா, அதுவே என்னோடய லெவல் ஆஃப் கான்ஷியஸாக ஹையாக இருக்கும்போது நிறைய அது ஸ்டேபிளாக இருக்கும்போது நான் வந்து அது என்னோடய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எதுவோ அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வந்து இவா என்னை சுற்றி இருக்கிறவா இது பேசுகிறாளே, என்ன அவள் வந்து அதை கண்டம் பண்ணுறாளே, என்னை வந்து இவ்வளோ மோசமாக அப்படி நம்ம இதெல்லாமே இந்த காலத்தில் பார்த்துருக்கோம், இப்படி ஒரு நாத்திகவாதி பேசுகிறா, இப்படி கடவுளை வந்து நிந்தனை பண்ணுறான்னு. ஆனால் என்னுடைய கான்ஷியஸ்னஸ் என்ன சொல்கிறது, நான் அதை தான் கேட்பேன், நான் அது வழியாக தான் போவேன். ஸோ அந்த கர்மயோகி வந்து அப்படி தான் இருப்பான், அவனோட லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு அவனோட மனசை அவன் வந்து அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். ஸோ தட்ஸ் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம், அதை வச்சுட்டு தான் இதெல்லாம். ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும், ஏன் நல்லது சொல்லிக் கொடுக்கணும், ஸ்லோகம் சொல்லிக் கொடு அப்படின்னா குழந்தைக்கு அர்த்தம் புரியணுன்னா புரியுறதோ இல்லையோ ஆனாலும் ஸ்லோகம் சொல்லி தரணும், ஏன்னா அது சொல்ல சொல்ல அந்த வைப்ரேஷன் அந்த குழந்தைக்கு வந்து அதில் ஒரு ஈடுபாடு வரும், அதுக்கே தெரியும், சம் மேஜிக்கல் பவர் இஸ் தேர். அப்போ அந்த குழந்தைக்கிட்ட நம்ம சொல்லணும் என்னது அது மேஜிக்கல் பவர், அது என்னது, நான் உனக்கு எதுக்குள்ள என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது, அதெல்லாம் தான் அந்த நம்ம சொல்லித்தர வேண்டியது. அப்போது அந்த மைண்டை ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதனால் எங்கே போனாலும் அந்த குழந்தை வந்து தன்னுடைய அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை விடாது, எப்பேற்பட்ட ஒரு டெம்டேஷன் தன் எதிர்க்க இருந்தாலும் அது விடாமல் பாதுகாக்கும், அந்த தன்னோட வழியில் போகும், தான் என்ன அட்மாஸ்பியரை வளர்ந்தோமோ அதை விட்டே கொடுக்காது. ஸோ அந்த தான் அந்த மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கணும் நம்ம, அது இல்லைன்னா தான் நம்ம நிறைய இந்த கன்வர்ஷன் அது இது என்னெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ ஏன் அந்த ஸ்டேஜுக்கு போகிறான்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம், அதனால் அதனால் மைண்டை பற்றி இங்கே சொல்கிறவர். ஸோ அந்த மைண்டை பற்றி அதாவது ஒவ்வொருத்தர் ஒரு வகை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கே, ஏன்னா சில பேர் வந்து இந்த எப்பவுமே கான்ஷியஸ்னாக இருப்பா, அவள் ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபே கிடையாது, ஸ்பிரிச்சுவல் லைஃபும் கிடையாது, அவளுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது தெரியாது, அவள் எல்லாத்தையுமே ஒரு மோக்கரி பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறாலும் இருக்கா. அடுத்தது வந்து அர்த்தா காமா, அதாவது அவள் தார்மிக்கா அப்படின்னு சொல்லுவாள், அவளை முதல்ல சொன்னால் வந்து பாமரா அப்படின்வா, அவளுக்கு வந்து நோ ஸ்பிரிச்சுவல் லைஃப். அடுத்தது வந்து இந்த அர்த்தக்காமா அவளுக்கு தெரியும் அதை பற்றி, தார்மிக்காவா அவள் வந்து மெட்டீரியலிஸ்டாக இருப்பாள், ஆனாலும் அவளுக்கு வந்து என்னென்னா அந்த லா அவகிட்ட தான் அந்த லா ஆஃப் கர்மா வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறது. அதாவது அவள் வந்து புகழுக்காகவாது தன்னோட மெட்டீரியலை கொடுத்து பேருக்காக பண்ணுவாள், ஆனால் அந்த இடத்துல ஒரு நல்லது பண்ணுவாள், இப்படியும் ஒரு கர்மா பண்ணுறான், அந்த கர்மா வந்து ஃபார் த சேக் ஆஃப் நேமாவது பண்ணிவிடுவாள். ஸோ அவளுக்கு அந்த இடத்துல ஒரு புண்ணியம்னு அது ஒன்று அட்டாச் ஆகிடுறது, ஆனால் தெரிஞ்சு பண்ண மாட்டான், அதாவது பண்ணணும்னா இந்த மார்க்கத்தில் தான் போகணும் அப்படின்னு போக மாட்டான். ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளே சில பேர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அவள் வந்து எப்படின்னாக்கா சாதகா, அவள் வந்து மோக்ஷம்னு அடையணும், அந்த மோக்ஷத்துக்கான பாதை இது, அதை வந்து கற்றுண்டு அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவான்,
ஏன்னா என்னுடைய பாதை இதுதான். எனக்கு என்ன என்ன வேணும், அவ வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம பண்ணுவா. அதனால தான் ஸ்பிரிச்சுவல் சீக்கர், மோட்சம்தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே வேணும்னு சொல்லு. அவ வந்து தன்னுடைய எது சொத்துக்களோ நான் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுவா ஃபார் த பிளேஷர் ஆஃப் காட். அப்போ அப்படி பண்ணுறவளுக்கு அந்த மோட்ச பலன் தான் எதிர்பார்ப்பா. ஸோ இதை மாதிரி நமக்குள்ளே வந்து நிறைய இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்கான்றத பகவான் சொல்கிறார். அப்போது நீ வந்து கர்மயோகியாக உன்னை வந்து நீ நிறுத்திக்கிற. அப்போ கர்மயோகியாக நிறுத்தும் போது நீ எப்படி ஞானம் தான், எல்லாமே ஞானம் பேஸ் பண்ணித்தான். அதனால தான் பகவான் முன்னாடி இந்த டிவைன் நாலேஜை தான் ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்லித்தரார், ஸ்பிரிச்சுவல் நாலேஜை. ஸோ அந்த நாலேஜை வச்சுட்டு தான் நான் பண்ணுறேன். எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு வந்து ஆத்மா அழியாது, அழியாது, அது நிரந்தரமாக இருக்குது. யார் ஆத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கா, அந்த பரமாத்மா இஸ் வாட்சிங் மீ. அதனால் அந்த பரமாத்மா இஸ் வாட்சிங் மீன்னு அந்த அதுதான் கான்ஷியஸ்னஸ். அது வரும்போதே நான் நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். நான் வந்து கெட்டது பண்ணும்போது என்னோடய இன்டலெக்ட் என்னை வார்ன் பண்ணும், ஐயோ நீ பண்ணாதே தப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அந்த புத்தி எனக்கு எப்படி வருது அப்படின்னா, நான் வந்து ஆத்மாவை அறியணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கேன், அதை தேடி நான் போகிறேன். ஸோ அந்த அதுதான் ஸ்பிரிச்சுவல் பாத். அப்படி போகும்போது எனக்கு வந்து இந்த ஞானத்தை தான் பேஸ் பண்ணி தான் நான் போகிறேன். ஸோ அந்த இடத்துல நான் ஞான மார்க்கமும் ஃபாலோ பண்ணுறேன். கர்ம யோகியாக இருக்கிறவன் ஞான மார்க்கத்தையும் ஃபாலோ, ஞான யோகத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் பண்ண முடியும், உரிமை பண்ண முடியாது. அதுவே ஞான யோகம் டைரெக்டாக ஃபாலோ பண்ணுறவளுக்கு கஷ்டம். ஏன்னா அவள் கர்ம மார்க்கத்தில் வராமல் டைரெக்டாக போகிறா, அது வந்து இன்னும் கஷ்டம். இங்கே வந்து நம்ம கிராஜுவலாக போயின் இருக்கோம், ஞானத்தை அடையிறோம். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகும்போது பேஸ்ட் ஆன் டிவைன் நாலேஜ் வி ஆர் கோயிங் அப் த லேடர். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன்றையும் புரிஞ்சு புரிஞ்சு நம்ம பண்ணுறோம். ஸோ புரிஞ்சு பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அந்த பாடி மைண்டை வந்து நம்ம ஆத்ம ஞானத்தில் அதில் வந்து நம்ம லயிச்சு வச்சுன்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னாக்கா, நம்மளுடைய அட்டென்ஷன் டிவியேட்டே ஆறுது கிடையாது. ஆனால் ஃபுல்லாக அப்படியே இன்வால்வ்டாக ஃபோக்கஸ்ட், அதுதான் சொல்கிறார், ஃபோக்கஸ்டு மைண்டாக நம்ம இதில் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் வந்து ஞானி எப்படி ஃபோக்கஸ்டு மைண்டோடு தானே இருக்கார், அதனால் நீயும் ஞான மார்க்கத்தை தான் நீ ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இதில் வந்து ரீஎம்பசைஸ் பண்ணுற ரெண்டாவது ஸ்லோகத்தில். அடுத்தது ஆறாவது ஸ்லோகம். ஆறாவது ஸ்லோகம் சொல்லும்போது, அதாவது நம்ம இதில் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, ஆறாவது ஸ்லோகம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகிறது. இப்போ பெரியாழ்வார் பார்த்தோன்னாக்கா, பெரியாழ்வார் வந்து ஒன் ஆஃப் டுவெல் ஆழ்வார்ஸ். அவர் வந்து பகவான் தான் சொல்கிறார், நீ போ அந்த ராஜாவுக்கு வந்து பரம்பொருள் எது, எது எட்டர்னல் ஹாப்பினஸ் அப்படின்னு தெரியாமல் இருக்கான். அவன் வந்து எல்லா ஸ்காலர்ஸையும் கூட்டிருக்கான். நீயும் போனப்போ இவர் வந்து தயங்குற, நான் போக மாட்டேன்னப்போ பகவான் இல்லை நீ போ, என்ன என்னோடைய பேரை சொல்லிட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறார், பகவான் மட்டும் நம்பி தான் அவர் போகிறார் பெரியாழ்வார். ஐயோ ஏன்னா எத்தனை பேர் வரப்போறான், நமக்கு அவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியாது. நான் வந்து உரிமை சர்வீஸ், என்ன சர்வீஸ், நான் உரிமை நான் பூ தொடுக்கிறேன், மாலை தொடுக்கிறேன், மலரா அது மாலையை பண்ணுறேன், பகவானுக்கு தானே பண்ணுறேன், அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அது நான் வந்து பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். ஆனால் பகவான் சொல்ல, நீ என்ன நினச்சிட்டு போகிற, அப்போ அங்கே வந்து பகவானை நினச்சிட்டு போகிறார். அவர் அவர் மட்டும்தான் நமக்கு அப்படின்ட்டு அவர் போகிறார். அதுக்கேற்ற மாதிரி அவர் அங்கே சொல்கிறார், பரம்பொருள்னா இவர் தான் பகவான் தான், விஷ்ணு தான் பரம்பொருள், அவர் தான் எப்போ எட்டர்னல், அவர் அவரோட திருவடி தான் நமக்கு வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் பகவான் அந்த ராஜாவுக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சுடுத்து, ஓ இதுதான் பரம்பொருள் இவர் தான் விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுண்டு, சுப்ரீம் காட் இவர் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு உடனே அவருக்கு வந்து அந்த பரிசெல்லாம் கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணுறார், அந்த பரிசை வாங்கி அவர் கொஞ்சம் கூட உள்ளொன்று கூட அந்த கோல்டு காயின்ஸை பற்றி அவரை மாற்றவே இல்லை. அவர் அந்த கோல்டு காயின்ஸை பெருமாள் அவர் எதிர்க்க வர்றார். அவரை வந்து அவர் பார்க்கணுமா, அவருக்கு பக்தரை பார்க்கணுமா, தன்னோட குழந்தையா நினைக்கிறா, என் குழந்தை ப்ரைஸ் வாங்கினோன்ட்டான், நான் அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே பெருமை. இவரை பார்க்கறது கருட வாகனத்தில் வர்றவர் வந்து இவருக்கு வந்து பார்க்குறார். ஏன்னா வருத்தம், நான் எப்படி நம்ம வந்து குழந்தையெல்லாம் ப்ரைஸ் ஆனால் உடனே ஓடி போய் அப்படி கொஞ்சம் கங்க்ராச்சுலேட் பண்ணி அதுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்தலாம் பண்ணுவோம். அது மாதிரி பகவான் வந்து இவர் பக்தரை செய்வோம், அது பெரிய பக்தர், இந்த எல்லா பக்தருமே அவர் குழந்தைகளாச்சே, ஆனால் ஓடி வர. அப்படி வரும்போது நம்ம இவர் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து இந்த கோல்டு காயின்லாம் கொடுத்துருக்காது வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அர்ப்பணம் பண்ணுறார். ஸோ இதை தான் அவர் சொல்கிறார், அது கிடைச்சதை கூட அவர் வந்து பகவானுக்கு தான் கொடுக்குறாரு. அந்த ஞானம், அந்த ஞானத்தை வச்சுட்டு அவர் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக, எனக்கு வேண்டியது உனக்கு சர்வீஸ் பண்ணணும் அவ்வளோதான், ஐ எம் ஹாப்பி வித் மை கார்டன் அண்ட் நான் வந்து அங்கே பூ பறிக்கிறேன், மாலை தொடுக்கிறேன், எனக்கு அந்த சர்வீஸ் போகிறோம், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான், இதெல்லாம் தான் நமக்கு வந்து பாடம், எப்படி நம்ம வந்து நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இவ்வாழ்லாம் நமக்கு வந்து ரோல் மாடல்ஸ், இவ்வாழை வச்சு நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்கணும்.
அப்போ ஆண்டாள் ஆண்டாள் எடுத்தனாலும் அதே மாதிரி தான். ஆண்டாளுக்கு வந்து பெரிய ஆழ்வார் தான் சொல்லித்தரார், நீ வந்து அந்த ஆயர்பாடி பெண்கள்லாம் எப்படி காத்தியாயினி விரதம் இருந்தா, ஏன்னா அவளுக்கு வந்து கிருஷ்ணானுபவம் வேணும் அதனால கேட்குறாவோ. அப்போ சொல்கிறார் அவர், அவள் வந்து அது திரேதாயுகத்தில் துவாபரா யுகத்தில் நடந்தது. துவாபரா யுகத்தில் எப்படி வந்து அந்த கோபியர்கள்லாம் ஆயர்பாடி பெண்கள்லாம் வந்து காத்தியாயினி விரதம் இருந்து கிருஷ்ணானுபவம் கிருஷ்ணனை நேரில் பார்க்கணும் அப்படின்றது அந்த விரதம் இருந்து பண்ணான். இவன் வந்து கலியுகத்தில் பிறக்கிறா, ஆனால் அவள் அப்பா சொல்கிறார் அந்த மாதிரி அப்பாவெல்லாம் பண்ணால் நீ வேணால் அதையே வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த ஸ்ரத்தை அந்த நம்பிக்கை அவள் வந்து என்ன பண்ணுறா, அதையே அவள் பண்ணதையே இவள் வந்து இந்த யுகத்தில் அவள் எப்படி பண்ணாலும் அதே மாதிரி கண்டிப்பாக இந்த இதுக்கும் நான் பண்ணுற இந்த அவள் எப்படி அப்சர்வ் பண்ணாலும் அதே மாதிரி அந்த விரதத்தை நான் கடைப்பிடிக்கிறேன், இதுலேயுமே பகவான் வந்துடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவளுக்கு. அந்த நம்பிக்கையும் பக்தியிலையும் ஆண்டாள் வந்து பண்ணுறான் மார்கழி மாதத்தில். ஸோ அதுக்கும் பகவானுடைய அவளுக்கு வந்து அந்த அருள் கிடைக்கிறது. ஸோ இது என்ன சொல்கிறதுன்னா, நம்ம வந்து இங்கே ஞானிகள் அவா பாதை கர்மயோகின்னு அர்ஜுனனுக்கு இந்த டவுட் வரத்தில் வந்து இந்த எக்ஸ்பிளேஷன் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அப்போ ஆண்டாள் வந்து அப்போ பண்ண அவள் அந்த காலத்தில் பண்ணால் அதுமே மாதிரி என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அப்படி இல்லைவோ, அவள் பண்ணால் அவள் அப்பா சொன்னோன்னே நானும் அதே மாதிரி பண்ணுவேன் அதே பண்ணுறேன் அப்படின்ற. ஏன்னா அந்த பக்தி அப்படின்றது வந்து எப்படி செலுத்தினாலும் பகவான் ஏற்றுக்கிறார். நீ ஞானத்து மூலம் செலுத்தலாம், இல்லை உன்னோட உடம்பால் நீ பக்தியை செலுத்துகிற பெரியாழ்வார் உடம்பால் கைங்கரியம் பண்ணுறார், அதை ஏற்றுக்கிறார் அவர். அதே பெரியாழ்வாரை தன்னோட மாமனாராகவும் ஆக்கிக்கிறார். ஏன்னா அந்த பக்தி அவள் வளர்த்தான் அந்த பொண்ணு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தெரியும், அந்த பக்தியை நம்ம எப்படி வேணாலும் செலுத்தலாம், பகவான் வந்து அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறாருன்றது. ஸோ இந்த ஞானிகள் தான் கர்ம சந்யாசம் கர்மயோகம் அதுக்கான பதில் இதெல்லாம். இப்போ வந்து ஆறாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறேன்னா, நீண்ட புஜமுடைய அர்ஜுனா ஆனால்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் நீண்ட புஜமுடைய அர்ஜுனா கர்மயோகத்தை கடைபிடிக்காமலேயே சந்நியாச நிலையை அடைவது, அதாவது அந்த நீ வந்து மனம் புலன்கள் உடல் இதெல்லாம் வந்து அதில் நடக்கிற எல்லா செயல்களுக்கும் நான் கர்த்தா என்ற எண்ணமே கொடுத்தோன்னு தியாகம் பண்ணுறது அது வந்து ரொம்ப கடினம் அப்படின்றவர். மேலும் பகவத் ஸ்வரூபத்தை சிந்தித்திருக்கும் கர்மயோகி பரபிரம்ம பரமாத்மாவை விரைவிலேயே அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவள் வந்து எல்லாமே அவள் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் பாடி மைண்ட் எல்லாத்துலேயுமே கடவுள்ன்றதை வச்சு தான் போகிறா. அப்போ வந்து அது எவ்வளோ அது ரொம்ப கஷ்டம், அது எல்லாரால ஃபாலோ பண்ண முடியாதது அப்படின்னு சொல்கிறார் அவர். அங்கேருந்து ஒன்றுன்னே மூச்சு விடுறத கூட நான் மூச்சு விடலை பகவான் தான் மூச்சு விடுறாரு எனக்கு அப்படி நினைக்கணும். அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த வைராகியம் வேணும், அந்த பக்தி வேணும். அது கஷ்டம். நீ வந்து பகவான் ரூபத்தை சிந்தித்திருக்கும் கர்மயோகி, ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் அதாவது பர்சனல் ஃபார்ம்ன்றோம், அதாவது ஒரு ரூபம் வச்சுருக்கோம். ரூபத்தில் நம்ம அந்த கர்மயோகிகளாக வந்து பகவானை வழிபடுறோம். ஸோ அந்த ரூபத்தை நம்ம மனசுக்குள்ளே நிறுத்திக்கிறதே நமக்கு சிம்பிள். அதே அவள் வந்து அவளுக்கு வந்து ரூபம் இல்லாமல் ஒரு பகவான் அவள் அதை கான்சன்ட் அது ஒரு அப்சாக்டாக இருக்கிறத வந்து அவள் மனசுக்குள்ளே நிறுத்திக்கணும். வேற நமக்கு வந்து ஒரு ரூபம் இருக்குது, அந்த ஃபார்ம் பாடை வந்து கிருஷ்ணரா ராமரா நரசிம்மரா எல்லா மாதிரி உருவங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த உருவத்தை நம்ம மனசில் வச்சுட்டு அதில் மெடிடேட் பண்ணுறது, அதில் வந்து தியானம் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு சைஸு, ஒரு ஷேப்பெல்லாம் இருக்கும்போது அதை ஈஸி டு ரெகக்னைஸ், ஈஸி டு ரிமெம்பர். வேற ஒரு அப்சாக்டாக இருக்கும்போது அது கஷ்டம். அதை தான் இங்கே சொல்கிறார், நீ வந்து இந்த கர்மயோகியாக பகவத் ஸ்வரூபத்தை நீ வந்து நினைக்கிறது நினச்சி அது மேலே நீ மெடிடேட் பண்ணுறதெல்லாம் நீ வந்து உனக்கு ஈஸி. அதை நீ என்ன பண்ணுற, ரெகுலராக வேறு பண்ணுற, ஏன்னா உனக்கு வந்து அது உன்னால் முடியும், அது அதனால் முடியறதுனால நீ பண்ணுற. அப்போ பண்ணும்போது நீ தான் சீக்கிரம் போய் பகவத்தை அந்த பரமாத்மாவை விரைவிலேயே அடைகிறாய் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நான் அதை வந்து எனக்கு சிம்பிளாக இருக்குது, எனக்கு என்னோட நேச்சருக்கு என்னால் அது முடியறது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் சதா சர்வகாலம் அவனையே நினச்சிட்டுருக்கேன். ஸோ என்னோட பக்தி இன்னும் தீவிரமாகுது. ஸோ த்ரூ தட் பக்தி நான் வந்து ஐ அட்டைன் பரமாத்மா. அப்போ அந்த இடத்துல கர்மயோகிக்கு தான் இன்னுமே சீக்கிரம் அதை நான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். ஸோ இது வந்து நம்ம இன்னொரு கதை ஒன்று பார்த்தோம், எப்படி ஒரு ஞானி ஒரு சாது
எம்ஐஎம்ஐல இருக்கார். அப்போ வந்து சைலன்ஸ் எப்போ பார்த்தாலும் அந்த அதில் இருக்கார். எப்போ ஒரு குழந்தை வந்து தாப்பாளோட சத்தம் போட்டதுன்னா அவருக்கு வந்து அந்த குழந்தை தாப்பாளோட சத்தம் வந்து அவருக்கு தாழலை, அதை வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸாக நடக்குது. அது குழந்தை தான் பண்ணுறதுன்றது கூட அவர் ஆளுமில்லார். அவருக்கு கோவம் வருது. அப்போ என்ன பிரயோஜனம்? கோவம் வந்து அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அது மாதிரி ஒரு ஒரு இது ஒரு ஸ்டோரி நான் படித்தேன். ஒரு ஒரு சாது அவர் இமாலயாஸில் இருக்கார். அவர் வந்து ரிஷிகேஷில் ஏதோ ஒரு விழாவுக்கு வரார். அங்கே வரும்போது ஜனநடமாட்டம் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். அவர் இருந்தது ரொம்ப காம் ஏரியாவில் இருந்திருக்கார். அவர் அதனால் 12 வருஷம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்து தவம் இருந்துட்டு வந்திருக்கார். இங்கே வரும்போது என்ன இந்த கூட்டத்தில் ஒருத்தர் காலை மிதிச்சு விட்றார். காலை மிதித்த உடனே அவர் வந்து கோபம் வந்துடுது. கோபம் வந்து வந்து அவரை இரேஸ் திஸ் வாய்ஸ். அப்போது அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த கோபத்தை கண்ட்ரோல் முடியல. ஆனால் 12 வருஷம் அந்த இதில் தவம் இருந்திருக்கார். ஆனால் என்ன பிரயோஜனம்னு பார்க்கும்போது அந்த கோபத்தை அடக்க முடியல. பகவான் என்ன சொல்கிறார்? நீ கர்மயோகியாக இருந்து அந்த கோபம் தாபம் பொறாமை எல்லாத்தையும் நீ வந்து அடக்கிடு, இங்கேயும் உன்னால் அடக்க முடியுன்றார். ஏன்னா நீ அந்த டிவைன் நாலெட்ஜ் அதை வாங்கிச்சிடற, அந்த ஆத்ம ஞானம், அந்த ஆத்ம ஞானத்தை உணர்ந்தேன்னா உனக்கு வந்து இது எல்லாமே போயிடுறது. இந்த குணங்கள் கெட்ட குணங்கள்லாம் போகிறது உன்ன. அப்போ நம்ம இங்கேயே இருந்துட்டு ஒரு ஹவுஸ் ஹோல்டராக இருந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். பண்ணும்போது என்னால் முடியும். ஏன்னா நான் அந்த பகவானை இங்கே என்னோடய ஆத்மாவை நான் உணர்றேன். அங்கே பரமாத்மா இருக்கிறது எனக்கு தெரியறது. ஸோ அப்போ வந்து அந்த கெட்ட குணங்கள்லாம் என்னை விட்டு போகிறது. அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நான் அந்த எஃபர்ட் எடுக்கிறேன். நான் எடுக்கிறதுனால நான் வந்து அதுலேருந்து விடுவிச்சுக்கிறேன் என்ன. ஆனால் நான் வந்து ஒரு தவம் இருந்து அதனால் இந்த என்னால் அந்த என்னோடய அந்த ஒரு சத்தமே இல்லாத இடத்துல இருந்துட்டு இங்கே வந்து சத்தம் வர இடத்துல என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்றப்போ அந்த பலன் என்ன ஆச்சு? பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் எந்ததுக்கு சொல்கிறேன்னா, நீ எந்த இடத்துல இருக்கியோ, யோகத்தை கடைபிடிக்க முடியாமலேயே சந்நியாச நிலை. ஸோ அவளுக்கு இங்கே வந்தால் கஷ்டம், அவளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அதே நம்ம ஒரு நார்மல் லைஃபாக லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சச்சரமாக இருக்கும், ஒரே சுத்தீராக எப்பேற்ப எல்லா மனுஷாலும் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா பாமரா சாத்தக்கா வாழலாம் பார்க்குறோம், தார்மீகா எல்லாரையும் எத்தனை வகையான மனுஷாலை வச்சுட்டும் நம்ம வந்து நம்மளோட குணங்களை விட்டு கொடுக்காமல் எப்படி அந்த பகவானோட சிந்தனையோடு நம்ம இருப்போம், அதுதான் வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறவர். ஸோ அந்த ஒரு அந்த நம்ம என்னோடய டியூட்டியை நான் எந்த இடத்துல இருந்தாலும் நான் பண்ணணும், அதுதான் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறார். நீ வந்து இந்த சுச்சுவேஷன் நான் இந்த சரௌண்டிங்கில் இருக்கேன், நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. நீ வந்து எந்த இடத்துல இருந்தாலும் உன்னோடைய டியூட்டியை விடாமல் பண்ணுறது அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீ வந்து இப்போ இந்த போர்க்களத்தில் இருக்க, நீ இங்கே வந்து இவெல்லாம் செத்துப்படுவா என்னால் தான் ஆகிடும் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. எங்கே இருந்தாலும் உன்னோடைய டியூட்டியை நீ பண்ணலாம். ஏன்னா அந்த டியூட்டியை நீ கடவுளுக்காக தான் பண்ணுற, அவரோட பேரை வச்சு பண்ணுற. அப்போ அந்த இடம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த இடமோ வந்து சுற்றி இருக்கிறாலோ அதெல்லாம் வந்து ஒரு சாக்கே கிடையாது. பிகாஸ் யூ ஆர் டூயிங் இட் இன் த நேம் ஆஃப் காட். நீ கர்மயோகி அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற. நீ அர்ஜுனா நீ வந்து நீ இதை விட்டுட்டு நீ ஒரு காட்டுக்கு போனால் கூட நீ அங்கே கூட என்ன பண்ணுவேன்னா உன்னோட சுபாவம் மீதி பேரெல்லாம் அங்கே கஷ்டப்படுறவனா அவாளெல்லாம் சேர்த்து அவளுக்கு நல்லது பண்ணுற நீ போவ. அப்போ அவளுக்கெல்லாம் சேர்ந்து நீ ஒரு தலைவன் ஆகிடுவ. அங்கேயும் ஒரு ட்ரைபல் கிங்காட்டம் தான் நீ உட்காண்டிருப்பேன். ஏன்னா அது உன்னோட சுபாவம், உன்னால் சும்மா இருக்க முடியாது அவளாம் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு. அப்போ யூ பிகம் எ லீடர். உன்னோ அது தானாகவே வந்துடும் உன்னோட அந்த சுபாவத்தினால. அப்போ அங்கேயும் போய் அதை தானே பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லி சொல்கிற. அதனால் நீ வந்து இங்கே இருந்து கர்மயோகியாக நீ இது பண்ணு அப்படின்னு சொல்கிற. அந்த இந்த கர்மயோகியாக இருக்கிற குணம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, எப்படி ஒரு நல்ல ஒரு பழுத்த பழம் வந்து மரத்தில், அதுக்கு மேலே ரைப்பன் ஃப்ரூட், அதுக்கு முன்னாடி தான் அந்த ஃப்ரூட் வந்து அந்த கிளையை நம்பி உட்காந்துருக்கோம், கிளையில் ஹோல்டு பண்ணிட்டுருக்கோம். வேறு அது நல்லா பழுத்துடுத்துனா அதுக்கு மேலே முடியாது, அது விழுந்துடும். அது மாதிரி தான் அந்த கர்மயோகி வந்து அந்த ஞானத்தை பெறத்துக்கு என்ன வழியோ அது அந்த பழுத்து அந்த மாதிரி ஒரு ஞானத்தோட பழுத்துக்கணும் அப்படிங்கிறார். அப்படி பண்ணும்போது எப்படி அது வந்து உழறதுன்னா, நமக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வந்துடும். அந்த விஸ்டம் வரைச்சு அந்த மெச்சூரிட்டி வர்றதுனால நமக்கு வந்து அந்த கர்மயோகியாக 100% கர்மயோகியாக ஞான மார்க்கத்தை வச்சுட்டு நான் ஞானத்தை யூஸ் பண்ணி அதை தான் சொல்கிறேன். ஞான மார்க்கம் போயிட்டு தான் நீ கர்மயோகத்துக்கே வர அப்படின்றார். ஸோ அந்த மாதிரி நீ பண்ணுவே உனக்கு அது வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அந்த டீப் மெடிடேஷன் அப்படின்றது வந்து நம்ம மைண்டு தான். பட் அப்படியே நான் கண்ணை மூடி நான் 5 நிமிஷம் என்னை சுற்றி என்ன சத்தம் இருந்தாலும் ராமா ராமாவோ கிருஷ்ணா கிருஷ்ணாவோ நான் சொல்லிகிட்டு இருப்பேன் அப்படின்னா என்னுடைய அந்த மெச்சூரிட்டி ஆஃப் மை மைண்ட், என்னோடய ப்ரிப்பரேஷன், அதுதான் வந்து அந்த இடத்துல எனக்கு வந்து சேலஞ்ச். அதுதான் நான் இங்கே கர்மயோகியில் நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி
பகவான் வந்து இதெல்லாம் நமக்கு சொல்கிறார். நான் எப்படி அந்த கர்மயோகின்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்த்தா நம்ம உழைச்சானா அப்போ அப்படியே டயர்டாகி தூங்குறானோ அதை மாதிரி நம்ம வந்து அந்த கர்ம யோக வழியை நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணிட்டோன்னா நம்மளை அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சத்தத்து நடுவில் கூட நம்மளால் மெடிடேட் பண்ண முடியும். எத்தனையோ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கச்சேவும் நமக்கு வந்து கடவுளுக்கு வந்து சர்வீஸ் பண்ண முடியும். இதாக தான் சார்க் வச்சுன்னு பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். ஸோ இவ்வளோ வந்து ஒரு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் ஃபார் கர்மயோகி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கர்மயோகி ஞானத்தையும் ஃபாலோ பண்ணுறான், ஞான மார்க்கத்தையும் ஃபாலோ பண்ணுறான். அதனால் இது ரெண்டும் சேர்ந்து தான் வருது. இதில் ரெண்டு இடத்துல எது ஒன்று ஃபாலோ பண்ணாலும் பலன் வந்து அதே தான். ரெண்டுமே எதுக்கு பலன்றது மோட்சம், அதுதான் இதில் வரப்போகிறது. அதனால் நீ எழுந்து போ, நீ வந்து நீ கர்மயோகியாக நீ வந்து இந்த உன்னுடைய அந்த இந்த மகாபாரத போரை நீ நடத்து, வர பலன் உந்து இல்லை அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த சந்தேகத்தை தீர்க்கிறார் பகவான்.